வெல்கம் டு ஏகே சேனல். இன்றைக்கி ஏகே சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் ஹேர் க்ரோத் நல்லா தெரியும். அதாவது சில பேருக்கு வந்து ஸ்கேல்பில் வந்து கேப்ஸ் ஆயிரும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஆயிலை நாங்கள் தொடர்ந்து 6 மந்த்தாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ஹேர் நியூவாக க்ரோ ஆனதை நாங்கள் பார்த்தோம். அதேமாதிரி பொண்ணுக்கு வந்து தின் ஹேராக இருந்தது, இப்போ நல்லா திக்காயிருச்சு. எனக்கும் ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து தேவையான பொருட்களில் மருதாணி இலை, கருவேப்பிலை, வேப்ப இலை, கரிசலாங்கண்ணி, வெந்தயம், கருஞ்சீரகம், ஆவாரம்பூ, மிளகு, முழு நெல்லிக்காய், சீட்லெஸ் நல்லா ட்ரை பண்ணது, கூழாங்கிழங்கு, எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம இலைகள்லாம் சேர்த்துருக்கோம். என்னென்ன இலை சேர்த்தோன்றதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். எவ்வளோ அளவு அப்படின்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி, ஒரு கைப்பிடி மருதாணி. இதை வந்து நல்லா காய வச்சும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். ஒரு கைப்பிடி ஆவாரப்பூ சேர்த்துக்கிறோம். முழு நெல்லிக்காய் 10 லிருந்து 12 நெல்லிக்காய் எடுத்துருங்க. சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை காய வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. முழு நெல்லிக்காய் தான் போடணும், அப்போ தான் ஹேர் நல்லா க்ரோ ஆகும். கூழாங்கிழங்கு 10 லிருந்து 12 கூழாங்கிழங்கு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். 10 லிருந்து 12 மிளகு சேர்த்துக்கிறோம். 1 கைப்பிடி வெட்டிவேர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இலைகள் இந்த சீடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னால் கூழாங்கிழங்க மட்டும் நல்லா நுணுக்கிக்கோங்க. அதே மாதிரி வெட்டி வேரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். 1 டம்ளர் விளக்கெண்ணெய், 1/4 டம்ளர் பாதாம் ஆயில், 1/2 டம்ளர் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ நான் எடுத்திருக்க தேங்காய் வந்து 250 ml தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். 250 ml தேங்காயை இரும்பு கடாயில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். லைட்டாக கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச 1 டம்ளர் எண்ணெயை இதில் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் சிம்மரில் வைக்கலாம். 4ல இருக்கு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச இந்த பவுடரை இந்த எண்ணெயில் அப்படியே சேர்க்குறோம். சிம்மரில் வச்சு சேர்க்கணும், ஏன்னா பொங்கிட்டு வரும். நல்லா சிம்மரில் வச்சே பண்ணுங்கள், ஏன்னா ஆயில் வந்து பொங்கி வெளியில் ஊற்றிடும் ரொம்ப சூடானா. நல்லா கொஞ்சம் சிம்மரில் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஒரு 3 மினிட்ஸ் போதும். இந்த மாதிரி கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே இந்த கடாயை, இரும்பு கடாயில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 டே ஃபுல்லாக அந்த எண்ணெய் அந்த இதில் அப்படியே இருக்கணும். 1 டே ஃபுல்லாக கடாயில் வச்சுட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீனிஷ் கலரில் பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். அதாவது வேப்பிலை கருவேப்பிலை எல்லாத்துல இருக்க சாறு அப்படியே இறங்கி ஒரு வாசனையோட கூடிய ஒரு எண்ணெய் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா உங்கள் முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. வாரத்தில் 6 நாள் நீங்கள் தேய்ச்சிடணும். 1 நாள் வந்து நல்லா ஷேக்காக போட்டு தலை தேய்ச்சி குளிச்சிருங்க. ஷேக்காக பண்ணுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கண்டிஷ்னர் போடக்கூடாது, ஹேர் ஸ்ப்ரே போடக்கூடாது. இன்னொன்று வந்து, எப்போவுமே நீங்கள் வந்து தலை குளிச்சிங்கன்னா ஹேர் ட்ரையர் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அதனால தான் முடி அதிகமாக கொட்டுது. அதனால் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க.
இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆர்டர்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் நிறைய பேருக்கு இந்த எண்ணெயை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆவாரப்பூ வந்து எதுக்கு சேர்த்துருக்கோம் முக்கியமாக அப்படின்னா, தலையில் இருக்கிற சொட்டைகள் இருக்கிற இடத்துல முடி வளரும், அதே மாதிரி முன் வழுக்கை அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது தான் ஆவாரமும் சேர்த்துருக்கோம். கருசீரகம் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு தான் கருசீரகம் சேர்த்துருக்கோம். மிச்சது எல்லாமே உங்களுக்கே தெரியும். மேலும் இது போன்ற உங்களுக்கு பிடித்த வீடியோக்கள் நிறையா பண்ணணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நிஷா ஏகே சேனல்.